மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நொச்சிக்குப்பம் முதல் சீனிவாசபுரம் வரை 7 மீனவ கிராமங்கள் உள்ளன. இங்கு காலம் காலமாக வசித்து வரும் மீனவ மக்கள் கடற்கரைக்கும் தாங்கள் வசித்து வரும் இருப்பிடங்களுக்கும் இடையே உள்ள பயன்பாட்டு இடங்களை நாள் முழுவதும் பயன்படுத்தி வருகிறார்கள். கடற்கரையில் கட்டுமரங்கள், ஃபைபர் படகுகள், பெருவளை படகுகள் ஆகியவற்றை நிறுத்தியும் வைக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் கடற்கரையை மீன்கள் இறங்குதளமாகவும் பயன்படுத்தி வருகின்றனர். பின்னர் இந்த மீன்களை சாலைக்கு மேற்கே பகுதியில் உள்ள கடைகளுக்கு எடுத்து வந்து வியாபாரம் செய்கின்றனர். சென்னை நகரை அழகுபடுத்துகிறோம் என்று சாலைக்கு மேற்கே உள்ள கடைகளை அகற்ற சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக மீனவ மக்கள் தெரிவிக்கின்றனர். பாரம்பரிய மீனவர்களின் மீன்பிடி தொழில், மீன் வியாபாரம் செய்யும் இடங்கள், படகுகளை நிறுத்தும் இடங்கள், கடலில் மீன்பிடி தொழில் செய்யும் இடங்கள், மீன் இனப்பெருக்கம் செய்யும் இடங்கள் குறித்து அறிவியல் ரீதியாக வரைபடம் தயாரிக்கப்பட வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றம் ரிட்மணியன் 29/2019 வழங்கியுள்ள தீர்ப்பினையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மீனவ மக்கள் கோரிக்கையும் வைக்கின்றனர். ஆகவே மீனவர்களின் கோரிக்கையினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருணையோடு கனிவுடன் பரிசீலித்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தினை பாதுகாக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். இதே பொருள் குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் கவனயீர்ப்பு தீர்மானமாக எஸ்எஸ் பாலாஜி, ம சிந்தன செல்வன், தி வேல்முருகன், முனைவர் எம்ஏ ஜவஹர்லா, பால் மனோஜ் பாண்டியன், பி ஐயப்பன், ஜி கே மணி, ரா அருள், விபி நாகைமாலி, மா சின்னத்துறை ஆகியோர்களும் இதே பொருள் குறித்து கவனயீர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே மாண்புமிகு உறுப்பினர்கள் ஒரு நிமிடத்தில் அரசினுடைய கவனத்தை இதை சிறப்பு கவனயீர்ப்பாக நான் எடுத்துக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு முழுவதும் கடற்கரை ஓரங்களில் மீன்பிடி தொழிலை நம்பி வாழ்கின்ற மக்கள் மீனவர்கள். அவர்களுக்கு அந்த தொழிலை விட்டால் வேறு தொழில் இல்லை. விவசாயிகள் எப்படி விவசாய விளைநிலங்களில் நிலத்தில் விவசாயம் செய்கிறார்களோ அதுபோல் எமது அருவி மீனவ மக்கள் கடலோடிகள் கடலை நம்பித்தான் வாழ்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு போராடி வருகின்ற நொச்சிக்குப்பம் பட்டினப்பாக்கம் பிரதான சாலையில் வாழ்கின்ற மீனவர்கள் பன்னெடுங்காலமாக மீன்பிடித்தி வலைகளை உலர்த்தி படகுகளை நிறுத்தி அதை ஒட்டி அவர்களுடைய குடியிருப்புகளும் இருந்து வருகிறது. அரசின் சார்பாக கட்டி கொடுத்த வீடுகளிலும் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த மக்களை அந்த பகுதியில் வாழ்வதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்கிற அரசின் கவனத்தை ஈர்த்து காவல்துறையும் நம்முடைய மாநகராட்சியும் தொந்தரவு செய்யக்கூடாது என்கிற வேண்டுகோளை முன்வைத்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தண்ணீரில் மிதந்து கண்ணீரோடு வாழக்கூடியவர்கள் மீனவ பெருமக்கள். மீனவ பெருமக்களின் வாழ்வாதாரம் என்பது மீன்பிடி தொழில்தான். இந்த சூழலில் சில நாட்களாக நம்முடைய சென்னை தலைநகரை ஒட்டி இருக்கிற பட்டினப்பாக்கம் அந்த பகுதி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மீனவ பெருமக்களை எல்லாம் அங்கே மீன் விற்பனை நிலையங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று அச்சுறுத்திய காரணத்தால் அந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பதட்ட நிலை உருவாகியிருக்கிறது. அரசு கனிவோடு பரிசீலிக்க வேண்டும். மீனவ பெருமக்கள் மீனையும் அவர்கள் கருவாடையும் இருக்கக்கூடியதற்கு இடங்களை ஒதுக்கி கொடுக்க வேண்டும், அகற்றப்படக்கூடாது. ஆகவே மீனவ பெருமக்களின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வற்புறுத்தி கேட்டுக்கொள்வது, தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவது, மீன்பிடி தொழில் மிக முக்கியமான தொழில் என்பதாலும் அதையே நம்பி வாழக்கூடியவர் என்ற காரணத்தினாலும் இந்த பட்டினப்பாக்கம் பகுதியோடு சேர்த்து மற்ற பகுதிகளில் மீனவ பெருமக்கள் எங்கெல்லாம் மீன் பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு மீன் விற்பனைக்கு அதிக இடத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த மெரினா லூப் ரோடு என்ற அந்த சாலை உருவாக்குவதற்கு முன்பாகவே அந்த பகுதியில் மீனவர்கள் மீன்களை விற்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும் மீனவர்களுடைய வாழ்விடமாக இருக்கின்றது. வளர்ச்சி, போக்குவரத்து இடையூறு என்ற பெயரில் மீனவர்களை அப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துவது ஒரு சரியான செயலாக அமையவில்லை. லூப் ரோடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் மீன்கடை வைத்து பிழைக்கக்கூடிய அந்த மீனவர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கு
கொள்கை முடிவெடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதனுடைய அவசியத்தை அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கின்றேன். மாண்பு உறுப்பினர் நாகை மாலி. நமது சென்னை கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற நொச்சிக்குப்பம் என்கிற மீனவ கிராமம் தினமும் கட்டுமரத்தில் சென்று மீன் பிடித்து அந்த பகுதியில் விற்பனை செய்து தங்களுடைய வாழ்வாரத்தை நடத்தி கொண்டிருக்கிற அந்த மீனவ மக்கள் ஏற்கனவே அந்த லூப் சாலை அமைக்கப்படாததற்கு முன்பாகவே அந்த பகுதியில் அந்த பகுதி மீனவர்கள் மீன் விற்கிற இடம் அந்த இடம் தற்பொழுது லூப் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உடனடியாக நம்முடைய அரசு தலையிட்டு அந்த மக்களுடைய அந்த மீனவ மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவையினுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை சொல்ல. பேரவை தலைவர் அவர்களே, மீனவர்கள் உள்ளிட்ட அனைத்து விளிம்பு நிலை மக்களின் நலன்களிலும் எப்பொழுதும் உரிய கவனத்தையும் தாயன்போடு அவர்களது பிரச்சனையை பார்க்கக்கூடிய மேலான அணுகுமுறையும் நம்முடைய தமிழக அரசு கொண்டிருக்கிறது. மீனவ பெருமக்களும் தமிழக முதல்வரின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். காலம் காலமாக தாங்கள் வாழ்ந்து வருகிற, தாங்கள் வியாபாரம் செய்து வருகிற அந்த பகுதியிலே வாழ்வாதாரமாக அந்த பகுதி இருக்கிறது. நீண்ட நெடிய காலமாக அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் இல்லை என்பதற்கான அனைத்து ஆதாரங்களையும் அரசு உரிய முறையில் தந்து மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் உதயகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தெரு ஓரங்களிலே சாலை ஓரங்களிலே அன்றாடம் நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக காலம் காலமாக அவர்கள் மீன் வியாபாரம் செய்து வருவது எல்லோரும் அறிந்த ஒன்று. அங்கே நிரந்தரமாக அவர்கள் மீன் வியாபாரம் காலங்காலமாக செய்து வருகிறார்கள். தலைமுறை தலைமுறையாக அவர்களுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது. அந்த தொழிலைத்தான் அவர்கள் காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக நம்பியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மீனவர்களுடைய எதிர்காலம் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிற காரணத்தினாலே, ஆகவே இதை அரசு உரிய கவனத்தில் எடுத்து அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு முன்னுரிமை அளிப்பதற்கும் நீதிமன்றத்திலே சிறந்த வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி பாதுகாப்பதற்கும் அரசு முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு அரசின் கவனத்துக் கொண்டு வரும். மாண்புமிகு உறுப்பினர் வேலு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள், மீனவர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் என்று. அது தவறு. கடந்த வாரம் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி கிழக்கிலே வியாபாரம் செய்கிற மீனவர்களை அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. மேற்கு பக்கில் இருக்கின்ற ஒரு 100 கடைகள் அந்த இடத்திலே கொஞ்சம் நெரிசல் இருக்கிறது, ஆக்கிரமிப்பாளர்களாக இருந்தால் அதை அகற்றிட வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போல் பட்டினம்பாக்கத்தில் உள்ள உணவகங்கள் அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தான் சொன்னார்கள். ஆனால் இன்று கடந்த ஒரு 2-3 நாட்களாக ஒட்டுமொத்தமாக இந்த மீனவர்களை அகற்ற வேண்டிய சூழ்நிலை என்ற ஒரு தோற்றத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் அது இல்லை. கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன் அதிகாரிகளிடம் பேசி அவர்களுக்கு உரிய வழிமுறையில் நாங்கள் செய்கிறோம் என்று உத்தரவாதம் அளித்து இன்றைக்கு வழக்கு நீதிமன்றத்தில் வர இருக்கிறது. நமது அரசு சார்பாக அவர்களுக்கு உத்தரவாதமும் அளித்திருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தலின்படி நேற்று இரவு கூட அவர்களிடம் பேசியிருக்கிறோம். உங்களுடைய வாழ்வாதாரம் எந்த விதத்திலும் பாதிக்காது என்ற உத்தரவாதம் இந்த அரசு கொடுத்திருக்கிறது. ஆகவே அகற்றப்படும் என்ற அந்த வார்த்தைக்கே இடமில்லை என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதற்கு உதவிட வேண்டும் என்று இந்த கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு அரசு மீனவர்கள் நலனிலும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் தொடர்ந்து தனி கவனம் செலுத்தி வருகிறது என்பதை நாட்டு மக்கள் அனைவரும் நன்றாகவே அறிவார்கள். குறிப்பாக மீனவ மக்களுக்கு முதன் முதலில் காங்கிரீட் வீடுகளை கட்டி கொடுத்தது கழக அரசு. மீனவர்களுக்கு நலவாரியம் அமைத்தது கழக அரசு. மீனவர்கள் பயன்படுத்தும் டீசலுக்கு மானியம் வழங்கியது கழக அரசு. மீனவர்கள் வழங்கிய கூட்டுறவு கடன் 96 கோடியை தள்ளுபடி செய்தது கழக அரசு. மீனவர்களுக்கான சுனாமி வீடுகளை கட்டித்தந்தது கழக அரசு. மீன்பிடி தடை காலங்களில் உதவித்தொகை வழங்கியது கழக அரசு. மீனவர்கள் கடலில் காணாமல் போனால் அவர்கள் திரும்பி வரும் வரை அக்குடும்பத்திற்கு உதவித்தொகை வழங்கியதும் கழக அரசு.
மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வராக வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு மீன்பிடி தடை காலத்திற்கு வழங்கப்படுகிற உதவித்தொகை 5,000 ஆக கருணை உள்ளத்தோடு வழங்கியிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அது மட்டுமல்ல, கடல் அரிப்பு உள்ள பகுதிகளுக்கு தூண்டில் வளைவு அமைப்பதற்கு பெரும்பகுதியான நிதி ஒதுக்கீட்டை செய்திருப்பவரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். அதோடு மட்டுமல்லாது பழவேற்காடு, திருவெற்றியூர், ஆலம்பரை ஆகிய 13 இடங்களில் சிறு மீன்பிடி துறைமுகங்கள் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பவரும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, மீனவர்கள் கடலில் இறந்து போனால் அவர்களுக்கு வழங்கப்படுகிற 100,000 உதவித்தொகையை 300,000 உயர்த்தி வழங்கியிருப்பதும் கழக அரசு. மீனவர்களுக்கு தொலைத்தொடர்பு வசதிக்காக அவர்கள் நீண்ட தூரம் படகுகளில் கப்பலில் போய் மீன்பிடிக்க செல்லும்போது அவர்களை தொடர்பு கொள்வதற்கு ஏதுவாக இந்த வாக்கி டாக்கி வசதியை செய்து தந்ததும் கழக அரசு. இப்படி ஏராளமான பணிகளை தொடர்ந்து கழக அரசு அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும், மரியாதைக்குரிய வேல்முருகன், அண்ணன் கோக்காமணி, மரியாதைக்குரிய ஜவஹருல்லா, நாகை மாலி, சிந்தனை செல்வன், மரியாதைக்குரிய திரு உதயகுமார், வேலு போன்றவர்கள் இந்த அரசின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள், நேற்று நான் இந்த மன்ற நடவடிக்கையில் கலந்து கொண்டிருந்த போது 6:30 அந்த மீனவ மக்களின் பிரதிநிதிகள் ஒரு 20 மாநகராட்சி ஆணையரிடம் பேசுவதற்காக வருகை தருகிறார்கள். நீங்களும் மயிலை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சென்று மாநகராட்சி அலுவலகத்தில் அவர்களோடு பேசி ஒரு சுமூக தீர்வை எட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் 7 போன நாங்கள் ஒரு 11 வரை 4 அவர்களுடன் பேசினோம். இது உயர்நீதிமன்றத்தில் இங்கே பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எடுத்து சொன்னதை போல சுமோட்டோவாக வந்த ஒரு வழக்கு. அந்த வழக்கின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு சிறிய அளவிலான நடவடிக்கை. இந்த சூழலில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தி அனுப்பியது என்னவென்றால், மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த நிலையிலும் பாதிக்கக்கூடாது என்பதை நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பேசிய பலரும் சொன்னதைப் போல மீனவர்களுக்கான ஒரு அடிப்படை அந்த நொச்சிக்குப்பம், தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மீனவர் குடியிருப்பு இருந்தாலும் அதிகமான மீனவர்கள் கடலை நம்பியே தொழில் செய்து கொண்டிருப்பதென்பது நொச்சிக்குப்பத்தில் மட்டும்தான். அது மட்டுமல்ல, சென்னை வாசிகளுக்கு ஃப்ரெஷ் ஃபிஷ் வேண்டுமென்றால் நொச்சிக்குப்பம் போகலாம் என்கின்ற வகையில் ஒரு பெரிய ஒரு ஆறுதலான இடமாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அங்கே மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறும் இல்லாமல் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் மீனவர்களுடைய வாழ்வாதாரமும் எந்த வகையில் பாதிப்பு ஆகக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு அவர்களிடத்தில் பேசி பெரும்பகுதியான தீர்வு காணப்பட்டு விட்டது. தீர்வு காணப்பட்டு விட்டதால் தான் நேற்று வரை ஒரு 2-3 போக்குவரத்தை தடை செய்து வைத்திருந்த அவர்கள் இன்று போக்குவரத்து சீராகி இன்று காலை நொச்சிக்குப்பம் லூப் சாலையின் போக்குவரத்து அவர்களே இன்றைக்கு முறைப்படுத்தி, மீனவ சங்க பிரதிநிதிகளே முறைப்படுத்தி போக்குவரத்து சீராக சென்று கொண்டிருக்கிறது. அதையும் கடந்து இந்த அவைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எடுத்த மிக தீவிரமான நடவடிக்கையின் காரணமாக, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இங்கே பேசிய மன்ற உறுப்பினர்கள் சொன்னதைப் போல மூத்த வழக்கறிஞர்களை இந்த வழக்கில் வழக்காடச் செய்து மீனவர்களுக்கு தேவையான அந்த உதவிகளை செய்து தர வேண்டும், அவர்களுடைய உரிமையை பாதுகாத்திட வேண்டும், அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்திட வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் இன்று காலை தற்போதுதான் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வந்தது. நீதிமன்றத்தில் நம்முடைய வழக்கறிஞர்கள் வைத்த வலுவான வாதங்களினால் மீனவர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதிகளில் இருபுறமும், மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார் கிழக்கு என்று, கிழக்கிலும் மேற்கிலும் மீனவர்களுடைய விருப்பம் கிழக்கில் மட்டுமல்ல மேற்கிலும் கடைவைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை விடுத்த வேண்டுகோளை ஏற்று நம்முடைய மூத்த வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் அந்த வாதத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். கிழக்கும் மேற்கும் இருபுறமும் கடைகள் வைத்து மீனவர்கள் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் தங்கு தடையில்லாமல் வியாபாரம் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதற்கு போக்குவரத்து எந்த வகையிலும் இடையூறு இருக்காது என்றும் தன்னுடைய வாதத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் அதற்கான ஒரு உத்தரவாதத்தையும் அவர் இன்றைக்கு எழுதி தந்திருக்கிறார். போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருபக்கமும் அந்த மீனவர்கள் வியாபாரம் செய்து கொள்வதை நான் உறுதிப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவரும் ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நிலையில் வழக்கு 19/6/2023 தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிரச்சனை இன்று காலையோடு முடிவுக்கு வந்துவிட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் இந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு காணப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.